ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் சோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ஸ்பெஷல்னா மூக்கடில் பட்டாணி போட்ட குருமா தான். சூப்பரான இந்த குருமா பார்க்குறதுக்கு முன்னாடி அருண் சோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் வந்து மூக்கடில் பட்டாணி எல்லாமே நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து உருளைக்கிழங்கு போட போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூக்கடில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் இது கூடயே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூணு இல்லைனா நாலு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு அரைக்கிற பொருள் எல்லாமே பார்த்துடலாம். வதக்கி எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருந்த மூக்கடலை, பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தோல் உரித்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கணும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கையிலேயே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மசிச்சுட்டு இப்போ இதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பீன்ஸு, கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு மீல் மேக்கர் நிறையும் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சு தண்ணி எல்லாமே பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம ஆற வச்சு எடுத்திருந்த ஆனியன், தக்காளி பேஸ்ட்டை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அருண் சோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க.